கருணாநிதி அவர்களினுடைய உதவியாளர் சண்முகநாதன் இப்பொழுது அந்த செய்தி ஈடு செய்ய முடியாத இழப்பாக மாறியிருக்கு மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதன் உடல்நலக்குறைவாளர் காலமானார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தனி உதவியாளராக இருந்தவர் சண்முகநாதன் கருணாநிதியின் குடும்பத்தில் ஒருவராகவே அவர் இருந்து வந்தார் மறைந்த முன்னாள் முதல்வரின் நிழலாக பார்க்கப்பட்ட சண்முகநாதன் கருணாநிதியின் எண்ணங்களை உள்வாங்கி அவரது கண் அசைவுக்கு ஏற்ப காரியமாற்றியவர் கருணாநிதியின் அரசியல் வாழ்வின் ஆவணமாக திகழ்ந்த சண்முகநாதன் குறித்து கருணாநிதியும் பேசியிருக்கிறார் அவர் கூறுகையில் முன்பெல்லாம் பேராசிரியர் என் போன்றோரின் பேச்சுக்களை உடனுக்குடன் பதிவு செய்து எழுதி மேலிடத்திற்கு அனுப்பும் பணியை காவல் துறையின் துப்பறியும் பிரிவினர் செய்வார்கள் அப்படி பதிவு செய்த பேச்சுகளை வைத்து வழக்கு போடுவார்கள் அப்படித்தான் ஒரு முறை என் பேச்சு குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு போடும் அளவுக்கு அப்படி நான் என்ன பேசிவிட்டேன் என்பதை அறிய போலீசிடம் இருந்த எனது பேச்சு நகலை வாங்கி பார்த்தேன் வியந்தும் போனேன் என்னுடைய பேச்சு பேராசிரியர் அன்பழகனின் பேச்சு மற்றும் திமுகவினைய பேச்சுகள் எல்லாம் அப்படி எழுத்து வடிவமாக பதிவாகியிருந்தது ஒரு எழுத்துக்கூட தவறாமல் அத்தனையும் பதிவாகியிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீங்கள் இப்படி பேசினீர்களா என்று நீதிமன்றத்தில் கேள்விகள் கேட்ட நேரத்தில் மனசாட்சிப்படி உண்மைதான் அவை நாங்கள் பேசியதுதான் என்று ஒப்புக்கொள்ளவும் நேரிட்டது யார் இவ்வளவு தெளிவாக எங்கள் பேச்சை அச்சு அசலாக படி எடுத்திருப்பார்கள் என்று விசாரித்த போதுதான் சண்முகநாதன் பற்றி எனக்கு தெரிய வந்தது நான் அமைச்சரான போது பிஏவாக யாரை போடலாம் என யோசித்த நேரத்தில் சண்முகநாதன் தான் நினைவுக்கு வந்தார் அந்த தம்பியை வைத்துக் கொள்கிறேன் என்றேன் சண்முகநாதனை பொறுத்தவரை அவர் என்னுடைய அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர் என்பதை விட என்னுடைய அகத்திலே இருந்து பணியாற்றுபவர் வெறும் சம்பளத்துக்காக வந்தவரல்ல இந்த இயக்கத்திலே தன்னை ஒப்புரைத்து கொள்ளும் அளவுக்கு என்னோடு கலந்து விட்டவர் என்று கூறியிருந்தார் வயது முதிர்வு காரணமாக கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு சண்முகநாதன் ஓய்வெடுத்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரை சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்து வந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உடல் நலக்குறைவு காரணமாக சண்முகநாதன் காலமாகியிருக்கிறார் சண்முகநாதன் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு திமுக தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சார்பாக சண்முகநாதன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கீழே இருக்கக்கூடிய பெல்லை சும்பல கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்